வரலாறு காணாத பஞ்சு விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி இரண்டாவது நாளாக இன்றும் தொடரும் போராட்டம். கோவை வந்த குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவை நேரில் சந்தித்து ஜவுளி உற்பத்தியாளர்கள் மனு. நெல்லை அருகே கல்குவாரி விபத்தில் 48 மணி நேரத்திற்கு பிறகு லாரி கிளீனரின் உடல் மீட்பு. பாறை இடுக்கில் சிக்கியுள்ள மேலும் இருவரை தேடும் பணி தீவிரம். அதிமுகவை சேர்ந்த கொண்டகரை ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரன் கொலை செய்யப்பட்ட விவகாரம். லாரியை விட்டு மனோகரன் கார் மீது மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. பழைய ஓய்வூதிய திட்ட விவகாரத்தில் நாங்கள் நிதியமைச்சரை நம்பவில்லை, முதலமைச்சரை நம்புகிறோம். கொடுத்த வாக்குறுதியை முதலமைச்சர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று ஜாக்டோஜியோ நம்பிக்கை. நாமக்கல் அருகே காதல் திருமணம் செய்த புதுமண தம்பதியை கோவிலுக்குள் விடாமல் தடுத்து அட்டூழியம். சாதியை காரணம் காட்டி உள்ளே நுழைய விட மறுத்தவருடன் வாக்குவாதம். மயிலாடுதுறை அருகே போதையில் அரசு பேருந்தை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்கள். ஓட்டுநரை தாக்கியதோடு பேருந்து கண்ணாடியும் அடித்து உடைப்பு. ஆளுநருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோவை கைது செய்க. துரை வைகோவை கைது செய், கைது செய், கைது செய். கவர்னருக்கு மிரட்டல் விடுக்கும் துரை வைகோவை கைது செய். அங்க பிரதட்சணம் செய்து கோட்டாட்சியரிடம் மனு அளித்த காங்கிரஸ் வழக்கறிஞர். திருப்பதி திருமலையில் கருட வாகனத்தில் வந்த மலையப்ப சுவாமியை கொட்டும் வழியில் பக்தர்கள் தரிசனம். அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் சிறப்பாக நடைபெற்ற தெப்ப திருவிழா. வேலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் பல இடங்களில் கடும் மழை. மதுரையில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுப்பு. மழை வெள்ளம் நிலச்சரிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கிய அசாம். 20 மாவட்டங்களில் சுமார் 2 லட்சம் பேர் பாதிப்பு. சர்ச்சைக்குரிய ஞானவாபி மசூதியில் இருப்பது சிவலிங்கம் அல்ல, மசூதியில் இருப்பது செயற்கை நீரூற்று என ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவர் ஹசாசுதீன் ஒவைசி தகவல். காஷ்மீர் குறித்து இஸ்லாமிய நாடுகள் ஒத்துழைப்பு அமைப்பு சர்ச்சை கருத்து. இந்தியாவின் உள் விவகாரத்தில் இஸ்லாமிய நாடுகளின் கருத்து தேவையற்றது என இந்தியா கடும் கண்டனம். எல்லை அருகே உட்கட்டமைப்பு வசதிகளை வேகப்படுத்தும் சீனா. தொடர்ந்து கண்காணித்து வருவதாக இந்திய ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் ஆர் பி கலிடா தகவல். காஷ்மீரின் சோபூரில் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்த சதி. லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் 2 பேர் கைது, துப்பாக்கிகள் பறிமுதல்.
பாகிஸ்தானின் கராச்சியில் மசூதி அருகே பயங்கர சத்தத்துடன் குண்டுவெடிப்பு. பெண் ஒருவர் பலி, 11 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை. ஒரு நாளைக்கு தேவையான பெட்ரோல் மட்டுமே இருப்பில் உள்ளது. புதிதாக பொறுப்பேற்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவின் அறிவிப்பால் இலங்கை மக்கள் அதிர்ச்சி. கடும் மாசு சூறாவளியால் ஆரஞ்சு நிறமாக மாறிய ஈராக் தலைநகரம். விமான நிலையங்கள், பள்ளிகள் மூடல், ஏராளமானோர் மூச்சுவிட முடியாமல் திணறல். பஞ்சாப் அணிக்கு எதிரான IPL போட்டி 17 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று டெல்லி அணி அசத்தல். புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கும் மும்பை அணி தொடர்ந்து 5 தோல்விகளை சந்தித்துள்ள ஹைதராபாத் அணி இன்றைய IPL தொடரில் வெல்லப்போவது யார்? தாமஸ் கோப்பை பேட்மிண்டனில் சாம்பியன் பட்டம் வென்று வரலாறு படைத்து தாயகம் திரும்பிய இந்திய வீரர் லக்ஷ்யா சென். பெங்களூரு விமான நிலையத்தில் பெற்றோர்கள் நண்பர் உற்சாக வரவேற்பு. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.